கவலைக்குள்ளாகிவிட்டேனடா. சரி, கவலைக்குள்ளாகிவிட்டேன். என்ன ஆனது சாமி? எப்படி சொல்வேன் அது என்னவென்று சொல்வேன். எப்படி சொல்லுங்க நண்பா? கடலிலே கண்டது ஒரு நேச பாசமும், அண்ணன் தம்பிகள் உறவுகளுடைய நேசமும் இந்த அகிலத்தில் சொல்ல தக்காது என்பா. அண்ணன் தம்பிகளாய் பிறந்தோ தகுமன அரசனுக்கு நாங்கள் 104 பேர். அந்த 104 பேரிலே கடைசி முறையாக பிறந்தவன் தான் மந்திரம் தந்திரம். எப்படி மந்திரம் தந்திரம்? சகல தந்திரங்களை கற்றவன். என் பெயரோ ஜகினி. பெயர் ஜகினி? ஆமா. அப்படி இருந்தாலும் எனக்கு அண்ணமார்கள் 103 பேரும் இந்த மண்ணிலே வாழாமல் எங்க மனதை விட்டு மாண்டு வழிந்தார்கள். அவர் மறிய காரணம் என்னங்க? 56 தேசத்திற்கும் பேரரசு நாடாக விளங்கக்கூடிய அஸ்திராபுரத்தை ஆண்டு வரக்கூடிய திருநாட்சி மகாராஜன் பெற்றார் 100 பேர் கௌரவர்கள். அந்த 100 பேர்களிலே வணங்காத முடி இழக்காத நஞ்சம் என்கிற சரிகரம் படைத்து சண்டாளன் துரியோதனன் செய்த வழியா? துரியோதனன். அம்மா, சரி, இது யாவருக்கும் தெரிந்த விஷயம். ஆமா நண்பா. ஓய், பகையை வெட்டுவது எப்படி? எப்படி பாசத்தை வளர்த்துவது? எப்படி? எப்படி நன்கு தெரிந்தவள் இந்த ஜகுனி. ஓ, பரவாயில்லையே. பாம்பின் கால், பாம்பின் கால் பாம்புக்கு மட்டும்தான் தெரியும். எப்படி? ஆமா, அத்தனை போல பகைத்து விட்டால் துரியோதனம் சரி தன்னுடைய கூட பிறந்த பிறப்புகளை எல்லாம் வலிக்க செய்து விட்டான். சரி, அவனை விடலாமா? விடக்கூடாது. பலிக்கு பலி, வஞ்சகத்திற்கு வஞ்சகம், எவ்விதத்திலையும் வாங்கியே ஆக வேண்டும். அப்படி என்று நானாவது உரத்த மிஞ்சினேன். எங்க அண்ணன் தம்பிகள்ல நானாவது ஒரு ஆள் மிஞ்சினேன். மிஞ்சினீங்க. ஆனால் நான் தீர்த்திய சரிபடி அவங்களுடைய கர்வமே அடக்க இந்த உலகத்தில் எவரும் சரி. அப்படி மனதார நினைச்சு நினைத்து நண்பா, இப்ப இந்த ஜகுனி இல்லைங்க, அவங்க சிரிக்கிறாங்க. என்னுடைய வார்த்தையே எதிரில் காட்டிக்காம ஒரு அரசாட்சியில சரி நானே துரியனுக்கு நடைபெற்று குத்திவதற்காக என்ன காரணம்? என்னுடைய உறவு முறை எல்லாம் நான் விட்டு பிரிஞ்சேன். அதே போல என்றாயிருந்தாலும் அந்த துரியோதனனுடைய தான தம்பிமார்கள் 100 பேரை வளர்ந்து இந்த அஸ்தானத்திலே அந்த வணக்காமணி சேகரனுடைய கர்வம் எல்லாம் அடங்கி அடங்கி ஒரு நாளைக்கு அவன் தானே தன்னை சிந்தித்து பார்க்கும்படி செய்வேன். சரி, நான் உண்ணுவது உறங்குவது இருப்பது படுப்பது அனைத்தும் துரியோதனுடைய சொத்து. சரி அண்ணா, அண்ணா பேசாம நம்ம தப்பு பேசிக்கலாம். கோழிக்கறி அப்படி தின்னுங்களா? நான் அனுபவிக்கிறதெல்லாம் அஸ்தாபரத்தையா இருந்தாலும் என்னுடைய அன்பும் ஆசையும் என் பண்பும் பாசமும் அதிகபட்சம் யாரிடம் நான் பாராபட்சம் காட்டும் தெரியுமா? அந்த பாண்டு மகாராஜனுக்கு பிறந்தார்களே பாண்டவர் ஐவர் ராஜாக்கள். அந்த ஐவர் என்றால் இந்த ஜகனிக்கு அவ்வளவு ஒரு ஆசை பாசம். அப்படி செல்லமா பஞ்சம் ஏன்னு தெரியுமா? பாசம், பாசம். நான் உண்ணுவது உறங்குவது துரியனுடைய இதாசனமா இருந்தாலும் என்னுடைய ஆசை அன்போ அதிகாரம் எல்லாம் பாண்டவர் பட்சமாகத்தான். நான் நீங்க மனசு பார்த்து வச்சா துரியோதனை உக்காரனா உக்காரணும், எந்திரினா எந்திரிக்கணும், சுத்தலா சுத்தணும். அந்த அளவுக்கு நான் அடக்கி ஆழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அஸ்தாபரத்தில். கொள்ளிக்கு தான் பள்ளி, குடிகை கெடுக்க நான் ஒருவனே ஜகுனி. தம்பி, சரி நான் தெரியாத வந்துட்டேன். இருந்தாலும் என் மருமகனாகிய துரியோதனே எங்க சென்றாலும் என்னை பார்க்காம ஒரு போகவும் செல்ல மாட்டான்.
புரியுதா? நடு வீட்டுல ஒரு காளியாயி சிலை வைக்கணும்னா துரியோதனா சொல்லு. கும்பிடுற குளத்தானுக்கு தெரியாது, கொண்டுகிட்டு வந்து வேறோட புடிக்கி வீட்டுக்குள்ள வச்சிருக்கலாம். அந்த மாதிரி பாண்டவர்கள் பாண்டவர்கள் ஆடிய சூதின் பகலையிலே
செங்கோல் ஆளுபடை அரசு. அத்தனையில் தோல்வியடைந்தால் பகடையில், பகடையில் தோற்ற பாண்டவரோ 12 காலம், 1 வருஷம் அஞ்ஞாதவாசம், 13 செல்லாகி, 14வது வருடத்தில் உயிரோடு பாண்டவர் அத்திபுரம் வந்து நின்றா உங்களுக்கு சேரக்கூடிய நாட்டை நாம சரியா கொடுத்துடலாம்னு நேற்றோடு 10 வருடங்கள் முடிந்து விட்டது. இப்ப 11வது வருஷம் பிறந்திருக்கிறது. 10 வருடமும் நாம ஒவ்வொரு காரணத்துக்கு தேவாத நாள் அல்ல. பாண்டவர் கண்ணுக்கு கிடைச்சா இன்னும் 12 வருஷம் காலம். அப்படின்னு நம்ம எத்தனையோ சதித்திட்டங்களை எல்லாம் தீட்டு, படகளை கூட்டுவது, காலகம் செல்வது, காலகத்தில் கண்டா மீண்டும் 10 வருஷம் என்ன இருக்கின்றோம், எத்தனையோ கண்டனம் கட்டி பார்த்தோம். நாம திரிஞ்சுதான் கழிச்சு போய் நின்றோமா தவிர, இந்த 10 வருஷமும் பாண்டவர் நம்ம கண்ணுக்கு பட்டது இல்ல, நாமளும் அவங்களை பார்த்ததும் இல்ல. ஆமா, அதனால நாம நினைச்சது நிறைவேறல. இந்த மாதிரி துரியோதனா, இத்தனை நாளா நாம போனது வீண் வேலையாக கூட இருந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு இதுவரைக்கும் போய் அவங்களை நாம தேடியதை விட இன்று 11வது வருஷம் பிறந்திருக்கிறது. ஆமா, அவங்க ஊக்குரிய வனத்தில்தான் சந்திக்கணும் பாண்டவர்கள். எப்படி ஊக்குரிய வனத்துலதான் எந்த, அதாவது எக்காரணத்தை கொண்டு அங்கத்தான் இருந்தாகணும். இப்பொழுதே படைகளை திறத்து எப்படி ஒன்று கூட்டி அந்த தேசாவில் கலந்து முதல் கொண்டு தமிழர்கள் 100 பேர்களும் நம்ம இங்கேயே இருந்தா எதிரிய பார்ப்பது எப்படி, ஆசைப்பட்டத நிறைவேறது எப்படி? அதனால நானும் இன்னைக்கு கைத்துணையா வர்றேன், வாப்புற போலாம். பாண்டவ தேடி போறதுக்கே நம்ம போறோம், கிளம்பி ஆயிட்டோம். எதுக்கு கட்டம கொஞ்சாதிக்கிட்டா ஒரு வார்த்தை ஒன்று. என்னுடைய மனைவி ஆகிய பார்வதிய சீக்கிரம் அழைத்து வேணும். Come on.
Yeah.
ஒரு பொட்டப்பிள்ள வந்துக்குது, ஒரு பொட்டப்பிள்ள இது எப்படி அழகு நடக்குமா பேசணும் என்ன உங்களுக்கு தெரியுதா? கொண்டன்னு சொன்னா கொண்டன்னு சொன்னா.